திருமதியின் தாயாருக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த குடும்பத்தால் உயிருக்கு ஆபத்து இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாடே பார்த்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு அப்படி அந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறேன். நாடே பார்த்துட்டு இருக்கிற வழக்கு பிரகாஷ் எண்ணத்துக்கு தெரியும். ஏன் அவரை குலவரி தாக்குதல் பண்ணுறாங்க? 15 கிலோமீட்டர் வரைக்கும் வீடியோ காட்சி இருக்கு. அப்போ அவங்க பயம் இருக்கா, அச்சம் இருக்கா? அரசை கண்டு அஞ்சுகிறார்களா? காவல்துறையை கண்டு அஞ்சுகிறார்களா? நீதிமன்றத்தை கண்டு அஞ்சுகிறார்களா? குலவரி தாக்குதல் தானே. அப்போ ஏன் நாளைக்கு ஸ்ரீமதி தாயை புல போக நாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் ராஜசேர் மூலம் சொன்ன பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி அந்த மகா மாதிரி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய மோகன் மாதிரியும் சொல்லியிருக்கிறோம், வந்துடும். அதே மாதிரி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் சாதாரணமாக அல்ல, சாட்சியங்களை அழைப்பார்கள், அழிக்கக்கூடியவர்கள். அந்த சாட்சியங்களையே கொலை செய்து அழித்து விடுவார்கள். இவங்க வெளியில் இருந்தால் தடயங்களை அழிக்கிறது, இந்த பள்ளிக்கு எதிராக பேசக்கூடிய நியாயத்துக்காக பேசக்கூடியவங்களை, அவங்க அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை முதலில் பழிவாங்க வேண்டும் என்றுதான் பிள்ளையார் சொல்லியாக பிரகாசையும் அஜித்தும் மிரட்டுகின்ற பாணியில் கொலைவரி தாக்கல் நடத்திக்கிறாங்க. மிரட்டாகி போறங்க. ஆனால் ராஜா எழுச்சி கூடுவோம், அவர் மயிரை கூட பிடுங்க முடியாது. எங்கே எனக்கு பிடிக்கப்பாரு, மயிரை பிடுங்கினா ஒரு காவி சட்ட தமிழ்நாடு நடமாட முடியாது. தேவடியா மாவட்டம் எழுதியிருந்தால் நாங்கள் எரிப்போம் அண்ணாமலை சொல்ல தயாரா, அமெரிக்கா நாராயணன் சொல்ல தயாரா, ஜே பாண்டே வாய்களையே பேசுறியே அப்படி இருந்து உன்ட்ட காமிச்சா அந்த புத்தகத்தை பாண்டே எரிப்பதற்கு தயாரா? இது மாதிரி இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்டவன் பாண்டேவை செருப்பு கொண்டு அடிக்கணும், அமெரிக்க நாராயணன் அடிக்கணும். ஏண்டா இழிவுப்பட்டோம்னு எங்களை எழுதி வச்சிருக்கிற வேஸ்ட்மேன் காலகாலம் எழுதி வச்சிருக்கிற மனு தர்மத்தில் இல்லைன்னு சொல்லு, நாங்கள் 1 கோடி ரூபா தர்றோம். மானம் உள்ளவனுக்கு மானம் கட்டவன் நடக்கிற போராட்டம், மானம் கட்டவன் சொல்றது ஆர்எஸ்எஸ்ல இரு, மானம் கட்டவன் சொல்றவன் பாண்டே பேச்ச கேளு. ராஜா பேசியது 100க்கு 100 சரி. நீ எழுதி வச்சதை படிச்சுட்டு உனக்கு கோவம் இருந்தா அப்ப இவளை இழிவுப்படுத்த தாங்கிட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவு கோவம்? எழுதும், நாங்கள் கண்டை எரிப்போம், அந்த புத்தகத்தை எரிப்போம். அதை எதிர்க்க வரக்கூடிய யாரையும் எரிக்கக்கூடிய துணிவு திராவிட இயக்கத்துக்கு இருக்கு. வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் மீது பல புகார்களை வந்து நீங்கள் தெரிவிச்சிங்க, அவர் பற்றிய ஆடியோ ஆதாரங்களையும் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் வெளியிட்டீங்க. இந்த நிலையில் அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாதம் சிறை தண்டனை பெற்று கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் அவர் மீது கொடுத்த புகார் என்பது ஆதாரம் உள்ளது, அது வேற குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவர் அநியாயமாக அக்கிரமமாக நீதிக்கு புறம்பாக அறத்துக்கு புறம்பாக பேசிய காரணம் என்பது வேறு. ஆனால் இந்த கைதுவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று கேட்டால் நீதித்துறை அவதூறாக பேசிட்டாரு. இங்கே வந்து எச் ராஜான்ற ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு கேட்டார். அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இப்போ சவுக்குக்கு தண்டனை கொடுத்தவர் எங்கே இருந்தாருன்னு எனக்கு தெரியலை. நீதினா ஒரே பக்கம் இருக்கணும். மயிருக்கு சமமாக ஹைகோர்ட்டை சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஹைகோர்ட்டு மதிக்காத தன்மை. அப்பொழுது அவர் பேசினது காரணம் வந்து அவர் பார்ப்பனரா? பிரம்மனுடைய நெத்தியில் பிறந்ததுக்காக அவர் வந்து நீங்கள் விட்டுருவீங்களா? அவர் பேசுனா சவுக்கு ஒரு சூத்திரன்றக்காக நீங்கள் கைது பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி தான் எங்கள் மாதிரி ஆளுக்கு வரும். நாங்கள் பெரியாருடைய தொண்டை. ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுகிறாரு, என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து தான், யார் யார் காலையெல்லாம் விழுந்து தான், அரசியல்வாதி காலில் விழுந்து தான் இந்த ஜட்ஜஸ்லாம் வர்றாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு பேசினார். இதை மாண்புமிகு நீதியரசர் இன்றைக்கி சவுக்கு தண்டித்தவங்க இந்த கேள்விகள் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுனதை உங்களுக்கு தெரியலையா? அவர் பிரம்மாவின் நெத்தியில் பிறந்த காரணத்துக்காக நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? ரொம்ப வேக வேகமாக சவுக்கு மேலே நீதித்துறை அவமதித்ததாக உடனடியாக இவ்வளவு விரைவாக இவ்வளவு தண்டனையை கொடுக்க வேண்டிய அவசியம் சூத்திரன் என்பதாலா? எனக்கு சவுக்கு வந்து பிடிக்கலை, பிடிக்கலைன்றது வேறு. ஆனால் இதில் வந்து சவுக்கு மேலேயும் சில தவறு இருக்குது. ஏன்னா அந்த நீதித்துறையில் விளையக்கூடிய பெண்களை பற்றிலாம் ஓஏயை பற்றி பேசுகிறதா மிகப்பெரிய தவறு. அதே போன்று தரவுகள் வந்து அவர் கொடுத்துருக்கணும். இங்கே வந்து இந்த எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசினா மட்டும் பார்த்தா, நான் ஒரு பேசுகிறேன்னா ஏன்டா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும். சாட்சியும் சான்றும் தான் நீதிமன்றத்திற்கு முக்கியமானது. நீதித்துறையில் வந்து மோதும்போது சரியான முறையில் மோதி இருக்கணும் சவுக்கு. ஆனால் சவுக்கை பொறுத்தவரை எப்பயுமே எந்த விஷயத்திலையுமே ஆதாரங்கள் வைத்துக் கொள்வதில்லை. ஆதாரம் இல்லாமல் சவுக்கு பேசிய காரணத்தால் இதில் மாட்டிக்கொண்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். மாட்டிக்கிட்டு பேர் வாங்க நினைக்கிறாரா, எதுக்கு உள்ளே போயிருக்காரு என்ன சொல்லல. ஆனால் நீதியரசர்கள் இவ்வளவு வேகமாக விரைவாக
எடுத்த நடவடிக்கையை ஹைகோர்ட் மயிருக்கு சம்மா சொன்ன ராஜா மலையா எடுக்கல. என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து தான் நீதியரசர்கள் வர்றீங்கன்னு சொன்ன மாதிரியாக கோவம் வரல அப்படின்னு என்னுடைய பார்வை வேற. இதில் சவுக்கு மக்கு நியாயத்துக்காக நான் பேசலை. இதில் என்னுடைய பார்வை பிரம்மனுடைய நெத்தியில் பிறந்த பார்ப்பனர்கள் சூத்திரன்ற பார்வை நீதியரசர்கள் பார்க்கிறார்களா என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் சவுக்கு வந்து சரியான சான்றுகளும் ஆவணங்களும் நீதிமன்றத்தில் முறையாக சட்ட முறைப்படி அணுகவில்லை, ஆகவே அவருக்கு சிறைத்தனன் என்பதை நான் கருதுகிறேன். ஓகே, அதே போல் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்ந்து அதையும் வந்து பேசிட்டு வந்தீங்க. தற்பொழுது கள்ளக்குறிச்சி அந்த பள்ளியில் சீரமைப்பு வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது நீதிமன்ற உத்தரவுப்படி. அதை ஃபோட்டோ எடுக்க செய்தி சேகரிக்க சென்ற நக்கீரன் பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய கேமராமேன் தாக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு கொலை முயற்சி வந்து நடந்திருக்குது. இது பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், நீதியரசர் அவர்கள் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையில் இந்த பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, பலே பேர்வழிகள், பல கொலைகளை செய்து திட்டமிட்டு மறைத்தவர்கள், பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். இவர்களை பிணையத்தில் வந்தால், ஜாமீனில் வந்தால் சிறுமதியின் குடும்பத்திற்கே எதிர்காலத்தில் ஆபத்து இருக்கும், உயிருக்கே கூட அப்படின்றத நான் பல முறை பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன என் பேட்டியை கடந்த காலத்தில் பேட்டியிலையும் நம்முடைய யூடியூப் சேனல் நீங்களும் செய்தி சேகரிக்க சென்று சில விஷயங்களை கள்ளக்குறிச்சி உண்மை சம்பவங்களை வெளியிட்டிருக்கீங்க. அதில் வந்து நம்ம சரியான முறையில் இந்த நபரை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ கைதாக இருக்கிறார், பிரகாஷ் விஷயத்தில் கைதாக இருக்கிறாரு ராஜசேகர், ஒன்றிய கவுன்சிலர். அவர் ஏற்கனவே இந்த குங்கு கவுண்டர் பேரவையில் இருந்து பொறுப்பில் இருந்தவர், இப்போ அதிமுகவில் இருக்கார். இந்த பள்ளி கலவரத்துக்கு காரணமே ராஜசேகர் தான். ரவுடிகளை கூட்டு வந்து, தீரன் சின்னமலையில் கூடிய ஆட்களை கூட்டு வந்து பள்ளிக்கூடத்தின் ஏற்பாட்டு காரணமாக இந்த கலவரத்தை அனுதாபம் தருவதற்காக செய்து என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி அவர் தான் அடிக்கிறதுக்கு, பிரகாஷ் அடிக்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் விரட்டி போயிருக்கிறார். நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே நீங்கள் மறுக்க முடியாது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்ன குற்றச்சாட்டு தான், உண்மையை விசாரித்தால் இந்த சிறுமதி விஷயத்தில் உண்மைகள் வருவோம். இப்போ நீங்கள் ராஜசேகர் மூலம் சொன்ன பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, அதே மாதிரி அந்த மகாபாரதி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய மோகன் மலையும் சொல்லியிருக்கிறோம் வந்துடும். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் சாதாரணமாக அல்ல, சாட்சியங்களை அழைப்பார்கள், அழிக்கக்கூடியவர்கள். அவர்கள் அழிக்க முடியுமென்றால் அந்த சாட்சியங்களையே கொலை செய்து அழித்து விடுவார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மனோதைரியம் படைத்தவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள், பாஜகவுடைய ஆதரவு கொண்டவர்கள். இங்கே ஸ்ரீமதியுடைய பிணம் இருக்கும்போதே டெல்லிக்கு சென்று லாபி நடத்தி விட்டு வந்தவர் தான், சாதாரண அல்ல. பிணம்லாம் அவங்களுக்கு சாதாரணம். அதனால் ஜாமீனில் விட்டால் சாட்சியங்களை அளிப்பார்கள், பள்ளிக்கூடம் திறந்தால் சாட்சியங்களை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பிரகாஷ் நம்முடைய நக்கியுடைய பிரகாஷும் புகைப்பட கலைஞர் அஜித்தும் தொடர்ச்சியாக உங்களை போன்று அவர்களும் உண்மை விஷயங்களை அறிவதற்காக புலனாய்வு பத்திரிகை போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த தீபன் சக்கரவர்த்தி ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். அந்த புகாரில் என்ன சொல்கிறாருன்னா, ஏ கவுண்டர்களா, ஜாதி கலவரத்தை உருவாக்க பார்க்குறாங்க. நாங்கள் ஆரம்பத்துலன்னு சொல்கிறோம், சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு அங்கே சதி செய்கிறார்கள், அது எடுக்கலை. நீங்கள் பெரியார் மண்ணில் வந்து நடக்கான்றதை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அங்கே 2 கவுண்டர்களாக இருக்கிறாங்க. ஒன்று உழைக்கும் கவுண்டர்கள், சிறுமதி விஷயத்தில் நியாயம் கேட்கிறார்கள். பாட்டாளி வர்க்க கவுண்டர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள். தொழிலாளி வர்க்கம் நியாயத்தின் பக்கம் நிற்கிது. பணக்கார வர்க்கம் மோகன் மாதிரி, இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறார் பாருங்க, மகாபாரதி அவர் மாதிரி பணக்கார கவுண்டர்கள் இப்படி கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இவங்க ஜாதி கலரை தூண்டுறதுக்காக தான் அவர் வந்து புகாரில் வந்து பிரகாஷும் அஜித்தும் ஏ கவுண்டர்களா அப்படின்னு சொல்லி சொல்லி பேச, யாராவது பத்திரிகைக்காரங்க அப்படி பேசுவாங்களா? அது நக்கீரன் பத்திரிகையை பொறுத்தளவில் ஜாதி மதங்களை கடந்து ஒரு தமிழ் சமூகம் நல்லிணக்கத்துக்காக பாடுபடக்கூடிய பத்திரிகைகள். அதனால் அவர் அதாவது நக்கீரன் தான் இப்பொழுது தொடர்ச்சியாக அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
நக்கீரனை பழிவாங்க வேண்டும் என்று அவர்கள் முதல்ல நக்கீரிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். கருத்து சுதந்திரத்தை பறிக்க வேண்டும், இந்த விஷயங்களை மூடி மறைக்க வேண்டும். அதனால் நான் என்ன இந்த பேட்டின் வாயிலாக கேட்டுக்கிறேன், மாண்பு நீதியரசர் அவர்களே, தமிழக அரசும் சிபிசிடியும் இந்த ஜாமீனை ரத்து பண்ணுங்கள். இந்த அஞ்சு பேர் ஜாமீனையும் ரத்து செய்ய வேண்டும். இப்போ ரவிக்குமார், சாந்தி ரவிக்குமார், இன்னும் அவங்களோட போன ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. இவங்க தாக்கப்பட்டதற்கும், நக்கிரன் பிரகாஷ் தாக்கப்பட்டதற்கும், இவங்களோட ஜாமீன் ரத்து செய்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இவங்களுடைய தூண்டுலாம் யார்? ராஜசேகர் யார்? தீபன் சக்கரவர்த்தி யார்? இவங்கள் தூண்டுவங்களை நேரடியாக போய் கொலை பண்ணுவாங்க. சிறுமதி இப்போ யார் கொலை பண்ணானே நமக்கு தெரியல. கொலை பண்ண தூக்கி கீழே போட்டிருக்காங்கன்னா நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோம். அவங்க தற்கொலைன்றாங்க. இது உண்மை வரத்தான் போகுது, நிச்சயம் வந்துடும். அதனால் இவங்க வெளியில் இருந்தால் இவங்க சிறைக்குளிர்ந்து இயக்குனாங்க. இதே தீபன் சக்கரவர்த்திய, ராஜசேகர, மோகன் இவங்களாம் சிறைக்குளிர்ந்தே இயக்குனாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு மயங்கி வந்திருக்காங்களே வெளியே, குற்றவாளி இல்லையில அவங்க மயங்க, ஏன் வெளியே வர மாட்டேன்றான், பேட்டி கொடுங்க. இவங்க வந்து இயக்குறாங்க வெளியில் வந்து மயங்களை பாதுகாக்கிறது, குற்றவாளிகளை பாதுகாக்கிறது, தடயங்களை அழிக்கிறது. இதற்கு இவங்க கொடுத்த பள்ளிக்கு எதிராக பேசக்கூடிய, நியாயத்துக்காக பேசக்கூடியவங்களை, அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை முதலிலே பழிவாங்க வேண்டும் தான். பிள்ளையார் சொல்லியாக பிரகாசையும் அஜித்தும் மிரட்டுகின்ற பாணியில் கொலை வரி தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். வன்மையாக கண்டனத்துக்குரியது, கடுமையான குற்றப்பிள்ளைகளை வழக்கு தொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். ஓகே, இப்போ அவங்களோட ஜாமீனையும் ரத்து செய்யணுன்றீங்க? கண்டிப்பாக ரத்து செய்யணும். இவங்க இருந்தால் சிறுமதியின் தாயாருக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த குடும்பத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அதில் மாற்றமே இல்லை. இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு அப்படி அந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன அவங்க நினைக்கிறாங்க, நம்ம பெரிய பின்போல ஆர்எஸ்எஸ் இருக்கு, பாஜக இருக்கு, மத்திய அரசு இருக்கு, இங்கே அண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலை பேசியிருக்காரா? லாவண்யா விஷயத்தை குதிச்ச அளவுக்கு சிறுமதி விஷயத்தில் ஏன் குதிக்கலை, ஏன் குந்தளிக்கலை? லாவண்யா இந்து என்றால் சிறுமதி யார்? இது பின்னணி இருக்கு. காவல்துறையிலையும் சில சங்கிகள் இருக்கிறார்கள், சங்கிகள் ஆதரவு இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு அரசு நிர்வாகத்தில் பணத்திற்காக எச்சிக்கலை நாயை நாக்க தொங்க போகிற மாதிரி சில அதிகாரிகள் இருக்கிறான். இதெல்லாம் அவங்க கருத்து வச்சு கட்டு பணக்கட்டை தூக்கி எறிவோம். பல விஷயங்களை மூடி மறைச்சவங்க அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில். பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கிறது, பலர் கற்பழிக்கப்பட்டிருக்கலாம், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாதாரணமாக இந்த கொலைகளை செய்துவிட்டு போகக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஆகவே ஜாமீன் உறுதியாக ரத்து செய்யணும். அதற்கு உதாரணம் தான் பிரகாஷ். நாடே பார்த்துக்கிட்டு இருக்கிற வழக்கு பிரகாஷ் என்னத்துக்கு தெரியும், கரிகாலன் எப்படி இதை உண்மை சம்பவங்களை வெளியே கொண்டு வந்தீங்களோ அதை போன்று பிரகாஷும் அஜித் வெளியே கொண்டு வர நாடே தெரியும். ஏன் அவரை கொலை வரி தாக்குதல் பண்ணுறாங்க? 15 கிலோமீட்டர் விரட்டி இருக்காங்க, 15 கிலோமீட்டர் விரட்டினா வீடியோ காட்சி இருக்கு. அப்போ அவங்க பயம் இருக்கா, அச்சம் இருக்கா? அரசை கண்டு அஞ்சுகிறார்களா? காவல்துறையை கண்டு அஞ்சுகிறார்களா? நீதிமன்றத்தை கண்டு அஞ்சுகிறார்களா? கொலைவெறி தாக்குதல் தானே. அப்போ ஏன் நாளைக்கு சிறுமதி தாயை கொலை பண்ண மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? நிச்சயம் செய்வார்கள், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அடுத்து தமிழகத்தில் ஒரு புதிய சர்ச்சையை பாஜக வந்து கிளப்புறாங்க. அந்த சர்ச்சைக்கு பின்னால் ஆர் ராசா அவர் பேசிய, இந்து என்றால் சூத்திரர்கள் ஆகிறோம், சூத்திரன் என்றால் விபச்சாரியின் மகன் பொருள்படுது, அதனால் நாம் இந்து அப்படின்ற அடையாளத்தை ஏற்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. அதை வந்து இந்துக்களை இழிவுபடுத்தி விட்டார் ஆர் ராசா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழகம் முழுக்க பார்த்துருப்பீங்க, கடையடைப்பு நடத்த சொல்லி போய் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்து முன்னணி பாஜகக்காரங்க மேடைகள்லேயே நாக்க அறுத்துட்டு வந்தால் 1 கோடி தர்றோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை கொச்சையாக பேசுகிறாங்க. இந்த விவகாரத்தில் திமுக அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை சார்ந்த இயக்கம். ராஜாவின் துணை பொதுச் செயலாளர், ராஜாவுடைய பேச்சை திமுக கழகம் அங்கீகரிக்கிறதா அர்த்தம், அதில் மாற்றம் இல்லை. அதனுடைய மூலமே அங்கீகரிக்கிறதானே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கமும் தோற்றுவித்த காரணமே இழிவு பட்டத்தை போக்குவதற்காக, சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக. பெரியார் சொன்னார், சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்ட அடி என்று சொன்னார். இன்றைக்கி யாரோ ரெண்டு பேர் நாக்கார், ராஜாவுடைய ஒரு ரோமத்தை கூட இவங்களால் பிடுங்க முடியாது. இது பெரியார் மண். ராஜா பேசுகிற என்ன தப்பு இருக்குது? ராஜா இந்துவாக இருக்கிறப்புறம் தேவடைய மகன் சொன்னாரா? எழுதி வச்சதை படித்தார். எழுதி வைத்தது யார்? ஏன் மூடி மறைக்கிறீங்க? மனுதர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்?
மன விருப்பத்தில் இல்லைன்னு சொல்லு, நாங்கள் ஒரு கோடி ரூபா தர்றோம், வா வாதத்துக்கு வா. இந்த நாயவாரியத்து நாராயணன் திருப்பதினு ஒரு தெரியும், யார் பேசுகிறீங்க கூட பாருங்கள், பாப்பான் தான் பேசுகிறான், சில அடிவடி நம்ம போய் விஷயம் இல்லாமல் பேசுகிறேன். அதான் நான் சொல்கிறேன், அப்பா பெரியார் வந்து இவன் நீ சொல்கிற மனு தர்மத்தில் வந்து சூத்திரன் கிடையாது. இவன் என்ன சொல்கிறான், பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவன் தான் பிராமணன், இந்த தோள்பட்டையில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், கீழே அழுக்குக்கு பிரம்மாவுடைய அழுக்கில் காலில் பிறந்தவன் தான் சூத்திரன். அதை யார் சூத்திரன், நாடாறு முதலியார் பிள்ளைமாறு கல்லர் மரவர் அனைவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். அப்போ அரிஞ்சு தளித்து யார், அப்போ என்ன சொல்கிறான், பஞ்சமன் சொல்கிறான். பஞ்சமன்டா யாரானா, பிரம்மாவுடைய உடலில் எங்கேயுமே சொல்லலாமே. அப்போ மகாத்மா காந்திகிட்ட போய் பஞ்சமன் யாருன்னு கேட்குறான். மகாத்மா வர்ணாசிரமத்தை ஆதரித்தவர் தான், அதனால தான் ஜீவா வந்து மகாத்மாவிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே நேரடியாகவே கேட்குறாரு. மகாத்மா காந்தி அவர்கள் காரக்குடி பக்கம் சிராவாயில் ஒரு குருகுலம் நடத்தினார், நம்முடைய ஜீவா அவர்கள் பொதுவுடைமை தலைவர். அப்போ அந்த ஜீவா நடத்தக்கூடிய இல்லத்துக்கு நான் வருகிறேன்னு சொல்லி மகாத்மா காந்தி வர்றாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறார் மகாத்மா கேட்குறாரு ஜீவா. நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்கள்கிட்ட வெளியேறுகிறேன்னு சொல்லி தான் ஜீவா அவர்கள் பொதுவுடைமை கேட்கறது தான் ஐயா பெரியாருடன் சேர்ந்து போராடினார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ பஞ்சமன் யாருன்னு மகாத்மா காந்திகிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், அர்ஜன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்களுக்கு அதில் திருப்தி பெறலை. தந்தை பெரியார்கிட்ட கேட்குறாங்க, இவெல்லாம் எங்கெங்கே பிறந்தான்னு கேட்குறாரு. இங்கெங்கே சொல்கிறேன், சத்திரியங்கனை பிறந்தேன், வைசி இங்கே பிறந்தான்ட்டு. நீ தாண்டா மனுஷன், எங்கன உருப்படியாக பிறப்பானோ அங்கே ஒழுங்காக பிறந்தவன் நீ தாண்டான்னு சொன்னார். இப்போ நடக்கிற போராட்டம் என்ன தெரியுமா, ஒழுங்காக பிறந்தான் பாருங்கள் மனுஷன், அவனுக்கும் ஒழுங்காக பிறக்காதவனுக்கும் நடக்கிற போராட்டம். மக்கள் யார்கிட்ட நிற்க போகிறீங்க, பிரம்மா வந்து ஒரு ஆம்பளை எப்படி முத குழந்தை பெறுவேன், நெத்தியில் எப்படி பிள்ளை பெறுவேன், எப்படி வந்து தொடையில் பிள்ளை பெறுவேன், இப்படி முறையாக பிறந்தவன்னாக சொல்கிறேன். அது இல்லைடா, நம்மளாம் ஒழுங்காக பெரியார் சொன்ன மாதிரி ஒழுங்காக ஒரு எப்படி மனுஷன் எங்கே பிறப்பானோ அங்கே பிறந்தவன் நான் நம்மன்றான். இதை சில பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவன், நாங்கள் ராஜாவை ஏறிப்போம், அப்போ நீ வந்து அவன் சொல்கிற ஒழுக்கமாக இடத்துல பிறந்தியா அப்படி கேட்குறோம். நாங்கள் கேட்கல, எழுதி வச்சிருக்கியா உன்னையே, இதை தான் ராஜா சொல்கிறாரு. விவரமாக சொல்லணும்னா, இது ராஜா வந்து எழுதி வச்சதை படித்தவர் குற்றவாளியா, எழுதியவன் குற்றவாளியா, அறிவு வேணாமா? இப்போ எழுதியவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. ஆனாலும் பாண்டே போன்றவர்கள், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட திருப்பதி நாராயணன், அமெரிக்க நாராயணன், இப்படி எல்லோருமே வந்து தீவிரமாக எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பவர்கள் வந்து எழுதி வச்ச எழுதி வச்சது மனு தர்மம், அதில் தான் இருக்குதுன்ற விஷயத்தை ஒத்துக்க மாட்டுறாங்களே. ஏ அப்போ அவன் தான் அந்த மனு தர்மத்தை ஒத்துக்கிறவன், அவன் வேண்டாம், அவன் நெத்தியில் பிறந்திருக்கான்ல பிரம்மாவோட நெத்தியில், அவனுக்கு சேவகம் பெய்ய பிறந்தவன் தான் நம்ம. நீங்கள் தேவதாசி முறைன்னு ஒரு முறை இருந்தது, சாமிக்கு வந்து பொட்டு குத்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்தங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சில ஊர்களில் சாமிக்கு பொட்டு குத்தி விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இறை தேவதாசி முறைன்றது தேவரடியாள் முறை. அங்கே இருக்கக்கூடிய பாப்பாய்ங்களுக்கு, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாப்பாய்ங்களுக்கு விசுவ தொழில் செய்கிறதுக்கும் அந்த ஊரில் வந்து தேவதாசி முறைன்னு வச்சுருந்தான். இதை வந்து முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. தேவதாசி முறை என்பது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, முழு நம்பிக்கையானது, பெண்களை தாசி முறைக்கு அழைத்து செல்வது, ஆகவே இதை இந்த தேவதாசி முறையை ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சத்தியமூர்த்தின்னு ஒரு தியாகி சத்தியமூர்த்தின்னு சொல்லுவாங்க காங்கிரஸுக்காரன், தியாகி முள்ள வழக்கமாறும் இல்லை அந்தால், எவ்வளோ ஒரு பிற்போக்கு. இந்த பாண்டே மாதிரி அன்னைக்கு இருந்த பாண்டே, அன்னைக்கு இருந்த அமெரிக்கா நாராயண சத்தியமூர்த்தி, அன்னைக்கு இருந்த நாரவாயி நாராயணன் தான் இந்த சத்தியமூர்த்தி. இவர் சொல்கிறாரு, ஐயோ அபத்தம் அபத்தம், தேவதாசி முறை என்பது வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய புண்ணியமான கடமை, அது இறைவனுக்கு செய்ய வேண்டியது, நீங்கள் அதை தத்து பண்ணால் இறைவன் கோபித்துக் கொள்வார், பாவம், இந்த முறை தேவை, இதை செய்தால் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டால் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கேடுன்னு சொல்கிறாரு. அப்போ முத்துலட்சுமி ரெட்டியார் சொன்னாங்க, நல்லது, கடவுள் கோச்சுக்குறாரு, இது உண்மையான பணி தான், கடவுளுக்கு செய்யக்கூடிய உண்மையான பணி, ஆயிரங்கால ஆண்டுகளாக எங்கள் வீட்டு பிள்ளை இது வரைக்கும் செஞ்சுருக்கிறான், இனிமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளையில பாப்பாத்தியில் இந்த தொழிலுக்கு இன்றிலிருந்து செல்வார்கள் சட்டத்தை மாற்றுவோமா, வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்டவன் பாண்டாவை செருப்பு கொண்டு அடிக்கணும்,
அமெரிக்க நாராயண அடிக்கணும் ஏண்டா இழிவுப்பட்டோம்னு எங்களை எழுதி வச்சிருக்கிற வேஸ்ட்மேன் காலகாலம் எழுதி வச்சிருக்கிற தந்தை பெரியார் சூத்திரம் கிடையாது. இவன் சொல்லுற மனு தர்மத்தில் சூத்திரம் கிடையாது. அவர் யார்? வைசிய வியாபாரி. ஆனால் அவர் 96 வயது வரை மூத்திரச்சட்டியை கையில் ஏந்திக்கிட்டு உங்கள் இழிவு பட்டத்தை போக்குறதுக்கு தானா இந்த பெரியார் ராமசாமி ஊர் பூரா அலையிறேன்னு சொல்லி அலைஞ்சாரு. யாரோட இழிவு பட்டத்தை போக்க? நம்ம இழிவு பட்டத்தை போக்க. அவர் இழிவு கிடையாது. அவன் சொல்கிற மனு தர்மத்தில் அவர் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், பெரிய அம்பேத்கர் சொன்னார், திருமாவளவன் பேசினார். திருமாவளவன் நீ சொல்கிற மனுர்வத்தில் பார்த்தா பஞ்சமே. ஆனா ராஜா நீ சொல்கிற மனுர்வத்தில் பார்த்தா அவர் பஞ்சமே, சூத்திரம் இல்லை. அதனால் சூத்திரன் பூரா புரிஞ்சு கொள்ளணும். யார் பாண்டை எப்போ பேசுகிறான், யார் பேசுகிறவ யார்னு பார்க்கணும். மனு தர்மத்தில் இழிவு பட்டத்தை சொல், அதனால தான் அம்பேத்கர் என்ன சொன்னார், என்னை நான் இந்த இழிவு பட்டத்தை தாங்கி கொள்ள முடியவில்லை. ஆகவே பல்லாயிரக்கணக்கானுடன் மதம் மாறினார் அம்பேத்கர் உலகத்திலேயே. ஆனால் இழிவு பட்டத்தை இப்போ நடக்கிற போராட்டம் ரெண்டே போராட்டம் தான். மானம் உள்ளவனுக்கும் மானம் கெட்டவன் நடக்கிற போராட்டம். மானம் கெட்டவன் சொல்கிறது ஆர்எஸ்எஸ்ல இரு, மானம் கெட்டன் சொல்கிறவன் பாண்டை பேச்சை கேளு. மானம் கெட்டன்ற அண்ணாமலை பிற்படுத்தப்பட்ட பொருளில் இழிவு பட்டத்தை ஏற்றுக்கினா ஏற்றுக்க. ஆனால் நாங்கள் நானோ ஆனாராஜாவோ திருமாவளவனோ நாங்கள் போராடுறது ஓ இழிவு பட்டத்தையும் போக்குவரத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போராடுங்க. நாங்கள் சனாதனவாதி தான். சனாதனம்ல என்ன, வர்ணாசிரமில் என்ன? இப்போ பழனி கோயிலுக்கு போங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, காஞ்சி காம கோயிலுக்கு போவோம், காமகோடி பீடாதிபதிக்கு போவோம். போனோடனே நம்மளை உள்ள விடுறானா? தள்ளி நில்லு. ஏன் தள்ளி நில்லு? நீ கடவுளுக்கு வணங்கக்கூடியவன் அல்ல, கடவுளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அல்ல. நீ தீண்டத்தாக, நீ யாரு? நான் பிரம்மாவின் நெத்தியில் பிறந்த. இன்னைக்கு இருக்கு, எங்கே சனாதனம் இருக்கு, எங்கே மனுதரம் இருக்குன்னு கேட்குறான்ல. இன்றைக்கி இருக்கா இல்லையா? கோயிலுக்குள்ள ஒன்றால் கருவறைக்குள்ள போக முடியுமா? மதுரை மேயர், சென்னை மேயர், கோயம்புத்தூர் மேயர், அந்த மாநகரத்துக்கே முதல் தந்தை, கருவறைக்குள்ள போக முடியுமா? மீனாட்சி உங்களுக்குள்ள போக முடியுமா? இந்த கிராஸ் பெல்ட் பூணல் போட்டவே நான் தான் கடவுளால் கடவுளை பூஜிக்க பிறந்தவன், அவன் தான் சனாதனவாதி. சரி, நான் தமிழில் அம்மா காமாட்சி, அம்மா முருகா, ஐயா என்னை காப்பாதுன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு இந்த பாசை புரியாது. தமிழ் நீச மொழி. நான் பேசுகிற சமூகம் தான் சாமிக்கு புரியும். என் மொழியும் சாமிக்கு தெரியாது. நானும் சாமியை போய் கும்பிட முடியாது. அப்போ யார் நீ? நான் சூத்திரேன். நீ யாரு? நீ வேசி மகன். நீ யாரு? நீ விலைக்கு வாங்கப்பட்டவன். நீ யாரு? பிராமணனுக்கு அடி தொழுவு செய்யக்கூடியவன், அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன். இதை ஒத்துக்கிறாதனால தான் பெரியார் எங்களுக்கு பாடம் போட்டனால தான் நாங்கள் இதை செய்ய மாட்டேன்றான். நீ சனாதனவாதினா இதை ஒத்துக்கிட்டா போயிட்டு அவனுக்கு தொண்டூலியை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, இழிவு பட்டத்தை போடு. நீ காரில் கூட எழுதி போட்டுக்க, ராஜாவை எரிப்பேன்னு சொல்கிறீல்ல. நீ சரியான ஒரு தாய் தகவனுக்கு பிறந்தா இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிறவன், சனாதனத்தை ஏற்றுக்கிட்டவன், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிட்டவன், மனு தர்மத்தை ஏற்றுக்கிட்டவன், நெத்திர எழுதணும் பட்டை அடிக்காதீங்க இனிமே. நான் மனு தர்மவாதி. வீட்டை எழுதி போடு, இந்த வீடு மனு தர்ம வீடு, இந்த வீடு சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய வீடு. எழுதி போடு. நீயே உன்னை இழிவு பட்டமாக ஏற்றுக்கிட்டா, நீயே உன்னைய வேசிமோன் ஒத்துக்கிட்டா எனக்கு வருத்தமாக இருக்குது. உன்னுடைய இழிவு பட்டத்தை போக்குவதற்கும் பெரியார் போராடினார், நாங்கள் போராடுவோம். ஆனா ராஜா போராடினார். இந்த மிரட்டாங்க பாருங்க, ஆனா ராஜா எரிச்சு புடுவோம். அவர் மயிரை கூட பிடுங்க முடியாது. எங்கேயா எனக்கு பிடிக்கப்பாரு, மயிரை பிடுங்கினா ஒரு காவி சட்டை தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. கொஞ்ச நேரம் பேர் நடமாடிக்கிட்டு இருக்கான், பாண்டே ஆனா அந்த எச் ராஜா இவெல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நடமாடுனா ராஜா கிட்ட போய்ப்பார். நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இது பெரியார் மன்றா. இங்கே வந்து கோயிலுக்கு போவேன், சங்கரன் கோவில் தபசுக்கு போவேன், க்ளீனாக வந்து உதயசனுக்கு ஓட்டு போட்டுருவேன். திராவிட இயக்கம்தான். கடவுள் வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு. நாங்கள் கடவுள் நம்பிக்கையை தப்பாக சொல்லலை. கடவுள் ஸ்தானத்தில் உனக்கு உரிய மரியாதை இருக்கிறா? மனிதனுக்கு மட்டும் சமம் மதிக்கிறானா? உன்னை கோயிலுக்கு போக சொன்னது திராவிட இயக்கம், அனைத்து சார் அர்ச்சராவன் சொன்னது திராவிட இயக்கம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமை கொடுத்தது திராவிட இயக்கம், பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். சனாதனத்தில் என்ன சொல்கிறேன், பெண்கள் கெட்ட யோனிக்கு பிறந்தவங்க. யோனியில் ரெண்டு யோனி சொல்கிறேன், ஒட்டுமொத்த பெண்களும் கெட்ட யோனிக்கு பிறந்தவங்கன்றான்.
இதை ஆதரிக்கிறியா? ஓ வீட்டு பிள்ளைய செருப்பு கொண்டே அடிப்பான். பெண்கள் பாப்பா விட்டு பெண்களே சொல்கிறான். சனாதனத்தில் என்ன சொல்கிறான்னா, பெண்கள்னு சொன்னாலே கெட்ட யோனிக்கு பிறந்தவங்க, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அவங்களுக்கு விதவைக்கு மறு திருமணம் கூடாது, விதவை கையில் சாப்பிடக்கூடாது, இதில் தான் சாப்பிடணுமா? மனு தர்மத்தில் இருக்குது, மொட்டை எடுக்க வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் மாற்றினது யார்? 1920 பெண்களுக்கு முத முதல்ல இந்தியாவிலேயே ஓட்டுரிமை கொடுத்தது திராவிட இயக்கம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிட இயக்கம், பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடம் கொடுத்து இன்றைக்கி சென்னை மாநகர மேயராக உட்கார வச்சிருக்கிறது திராவிட இயக்கம். சனாதனம் என்ன சொல்லுது? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. ஒத்துக்கிறியா? பிஜேபியுடைய திட்டம் என்ன? உன் கொள்கை என்ன? சரி, இப்படி சொல்கிறோம்ல, சனாதனத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின் சனாதனத்தை எரிக்க தயாரா? பிஜேபி சனாதனத்தை எதிர்க்கும் தேவடியாமான்னு எழுதியிருந்தால் நாங்கள் எரிப்போம் அண்ணாமலை சொல்ல தயாரா? அமெரிக்கா நாராயணன் சொல்ல தயாரா? இதே பாண்டே வாய்களையே பேசுகிறியே, அப்படி இருந்து உன்ட்ட காமிச்சா அந்த புத்தகத்தை பாண்டே எரிப்பதற்கு தயாரா? நாங்கள் எரிக்க போகிறோம், வீதி வீதியாக எரிக்க போகிறோம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் எங்கிட்ட வந்து பார், போகி பண்ணி மாதிரி ஒன்றும் எரிச்சு போடுவார். அதனால் நீ வந்து அடைக்கி பேசு. தமிழ்நாடு வந்து கருப்பு சட்டைக்காரை ஊர், காவல் கெட்டிக்காரை ஊர், பெரியார் பண்ணு, இங்கே அடைக்கி வாசிக்கணும். ராஜா பேசியது 100க்கு 100 சரி. நீ எழுதி வச்சதை படிச்சது உனக்கு கோவம் இருந்தால், அப்போ இவ்வளோ இழிவுப்படத்தை தாங்கிட்டு இருக்கு எங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும். எழுதும், நாங்கள் கண்டை எரிப்போம், அந்த புத்தகத்தை எரிப்போம். அதை எதிர்க்க வரக்கூடிய யாரையும் எரிக்கக்கூடிய துணிவு திராவிட இயக்கத்துக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், எங்களை இழிவாக சொல்லியிருக்கேன். தாயை சொல்கிறான், தாய் மொழியை சொல்கிறான், இந்த மண்ணை சொல்கிறான், கலாச்சாரத்தை சொல்கிறான். மனு தர்மத்தில் எங்கள் வீட்டு பெண்களை சொல்கிறான், நாங்கள் வந்து தாய் மொழின்றோம், காவிரி தாயின்றோம், வைகை தாயின்றோம், பொன்னி தாயின்றோம், நதிகளுக்கு பெண்களை பேர் சூட்டுறோம், மொழிக்கு தாய் மொழின்னு சொல்கிறான், தாய் நாடுன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? பெண்களை வந்து கெட்ட யோனின்றான். யோனில் தான் அவன் பிறந்தான், அதவே கெட்ட யோனின்றான். இவன் தான் சொல்லிட்டான், நான் தான் கெட்ட யோனிக்கு பிறக்கலை, பிரம்மாவுடைய காலுக்கு பிறந்தவன் உன்னை சொல்கிறேன். அதை ஐயா சொன்னார், எங்கே ஒருத்தர் சரியான இடத்துல பிறந்திருக்கானோ அவன் தான்டா நீண்டார். இப்போ சரியான இடத்துல பிறந்த மானசத்தையும் கூட ஒரு பக்கம் நிற்கிறான். ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடியவன், சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவன், அனைவரும் மானங்கட்டவன், இழிவுப்பட்டத்தை ஏற்றுக்கொண்டவன், நீ ஒரு பக்கம் நில்லு, போராடி பார்ப்போம், வெற்றி பெறுவது யார் பார்ப்போம். இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.